வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பேரா கமாண்டோ ஸ்பெஷல் போர்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, பேரா கமாண்டோ ஃபோர்ஸ் வந்துட்டு 1966 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த பேரா கமாண்டோ ஃபோர்ஸ் 1966 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பெருசு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, கார்கில் வார்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆபரேஷன் பவன் இன் ஸ்ரீலங்கால வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆபரேஷன் மேக்தூத் இன் சியாச்சின்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல பெரிய பெரிய ஆபரேஷன்ஸ்ல வந்துட்டு இந்த பேரா கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த பேரா கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இந்தியாவோட மோஸ்ட் எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பண்ற வேலைகள் வந்துட்டு அவ்வளோ பெருசு, இவங்களோட ட்ரைனிங்கும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு இவங்க ஆல் டைப் ஆஃப் டெரைன்ஸ், அதாவது வந்துட்டு அனைத்து வகையான நிலப்பரப்பு மற்றும் வானிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் வந்துட்டு ஃபைட் பண்றதற்கான ட்ரைனிங் வந்துட்டு எடுத்துருக்காங்க. அடுத்தா வந்துட்டு பேரா கமாண்டோ ஆகிறதுக்காக எடுக்கிற ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் பேரா கமாண்டோ ஆகிறதுக்காக எடுக்கிற ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டமான மிலிட்ரி ட்ரைனிங்ல வந்துட்டு ஒண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான மிலிட்ரி ட்ரைனிங்னா அது எப்படி இருக்குன்னு வந்துட்டு பாத்துக்குங்க. மொத்தமா வந்து ஒரு 100 பேர் வந்துட்டு ஸ்டார்டிங் இனிஷியல்ல வந்துட்டு உள்ள போறாங்கன்னா, கடைசியா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றவங்க 10-15% தான் சொல்றாங்க. அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரைனிங் எவ்வளவு டஃபா இருக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே புரியும் நினைக்கிறேன். ஒரு பேரா கமாண்டோ ஆகுறவங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஸ்டேபிளா இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்துட்டு பேரா கமாண்டோ ஆக முடியும். ஏன்னா அங்க இருக்கிற ட்ரைனிங் வந்துட்டு ரொம்பவுமே எக்ஸ்டென்சிவ் பிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா நீங்க ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா எழுதணும்னு நினைப்பீங்க. ஆனா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா வந்துட்டு அங்க நடக்கிற ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்காது. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நாய்ஸியாகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்துட்டு டிஸ்ட்ராக்டிவ் லைட்ஸ் வச்சும் வந்துட்டு உங்களை ரொம்பவுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உங்களையே மென்டலி வந்துட்டு ஃபிட் ஆக்குறதுக்காக. இந்த மாதிரி பல விதமான வந்துட்டு மென்டல் ட்ரைனிங்கும் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட சேர்த்து வந்துட்டு காம்பேக்ட் டைவிங், அதாவது பேரா ட்ரூப்பிங் வந்துட்டு வேற, நீங்க மேல இருந்து ஜம்ப் பண்றது, காம்பேக்ட் டைவிங்கிறது வந்துட்டு வேற. அதுக்கப்புறம் வந்துட்டு மவுண்டைன் வார்ஃபேர், மலை பிரதேசங்களை வந்துட்டு எப்படி ஃபைட் பண்றது, அதுக்கப்புறம் ஜங்கிள் வார்ஃபேர், காட்டுக்குள்ள வந்துட்டு எப்படி ஃபைட் பண்றது, அதுக்கப்புறம் டெசர்ட் வார்ஃபேர், ஸ்னோ வார்ஃபேர், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தமான வந்துட்டு ஃபைட்டிங் ஸ்கில்ஸை வந்துட்டு உங்களுக்கு டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பேரா கமாண்டோவோட முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு உளவு பார்க்கறதுங்க. அதாவது வந்துட்டு எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அவங்க என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு பண்ண தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உளவு பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ, அதாவது பணைய கைதி யாராச்சும் வந்துட்டு இங்கே இந்தியாவிலிருந்து யாரையாவது வந்துட்டு பணைய கைதியாக கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு டேரக்ட் டேக்ஷன், அதாவது வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு நிறைய டெரரிஸ்ட் ஆக்ஷன் வந்துட்டு இருந்துட்டு இருக்குல்ல, டேரக்டாக வந்துட்டு இறங்கி அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வேலைகள். இந்த பேரா கமாண்டோ யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவோட எல்லா பகுதியில் இருக்கிற சோல்ஜர்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. இதோட செலக்சன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி காம்பிடேட்டிவ். நம்ம முன்னாடி வந்துட்டு என்ன சொன்னோம்னா, இது ரொம்பவுமே வந்துட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ரைனிங் வந்துட்டு ரொம்பவுமே எக்ஸ்டென்சிவாக இருக்கும்னு சொன்னோம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேரா கமாண்டோ ஆயே தீருவேன் அப்படின்னு வரவங்க வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நிறையா பேர் வரனால இது வந்துட்டு ஒரு ஹைலி காம்பிடேட்டிவ் செலெக்ஷன் ப்ராசஸாக தான் இருக்கும். அடுத்தா வந்துட்டு பேரா கமாண்டோ கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசால்ட் ரைஃபிள், ஸ்னைஃபர் ரைஃபிள், மெஷின் கன், ஆன்டி டேங்க் வெப்பன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மால் பிஸ்டன்ஸு, ஸ்மால் ரேஞ்ச் மிசைல்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு பற்பல வெப்பன்ஸை வந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்குங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வந்துட்டு இந்தியாவோட சூப்பர் மேன்னு கூட வந்துட்டு சொல்லலாம் பேரா கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிற சோல்ஜர்ஸை. பேரா கமாண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை ரிஸ்க் சிச்சுவேஷனில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன், இந்த மாதிரி வந்துட்டு பற்பல ஆப்ரேஷன்ஸில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பேரா கமாண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவோட ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டான வந்துட்டு அசோக் சக்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டான பரம்வீர் சக்ரா, இந்த மாதிரியான மெடல்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுற வீர தீர செயல்களுக்காக வந்துட்டு கண்டினியூஸாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாங்கிட்டே தான் இருப்பாங்க.
கடைசியா வந்துட்டு பேரா கமாண்டோஸ பத்தி வந்துட்டு இந்திய மக்களுக்கு இடையில வந்துட்டு பெரிய ரெஸ்பெக்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இந்தியன் யூத்ஸ் வந்துட்டு நான் பேரா கமாண்டோ ஆயே தீருவேன் அப்படின்னு வந்துட்டு ட்ரை பண்றதும் வந்துட்டு அந்த பேரா கமாண்டோஸ் பத்தின வந்துட்டு நிறைய புக்ஸ், மூவிஸ், டிவி ஷோஸ்னு வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.